அம்மா பண்றது சுகமா இருக்கு. ஜம்ப் ஷூட்லாம் போட்டு செம்மையா இருக்கீங்க. பேர் வச்சிருமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நானும் ஜெய் எல்லாரும் சேர்ந்து தம்பிக்கு பேர் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பணும், போயிட்டு முதல்ல பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோயிலில் போய் தான் பேர் வைக்க போகிறோம். பெரிய ஃபங்க்ஷனெல்லாம் பண்ணலை, சும்மா சிம்பிளாக கோயிலில் போய் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு பேர் செலக்ட் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஜே வந்து அவங்களோட ஃபேமிலியில் ஃபுல்லாக ஜேன்ற லெட்டரில் தான் எல்லாருக்குமே பேர் வைப்பாங்களா, ஸோ அந்த லெட்டர் தான் வேணும்னாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லை எனக்கு நியூமராலஜி படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கரெக்டாக பேர் எப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நேற்று சாயங்காலம், நேற்று நைட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்குறதுக்காக போயிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு கொடுமை இவர் ஏன் கேட்குறீங்க? நான் வந்து போன மாதமே தம்பிக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கி வச்சாச்சு. அந்த ட்ரெஸ்ஸை இப்போ போட்டு பார்த்தா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பத்தலை. ஒரு மாதத்தில் நான் வெயிட் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் கை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கை இருக்குல்ல, வால் வச்சு சண்டை போடுவார்ல எம்ஜிஆர், அந்த மாதிரி கை வேற வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டோம். தம்பியை கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுத்ததுனால ட்ரையல் பார்க்க முடியலையா, கடைசி இந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த சாரி வந்து வளகாப்புக்கு போய் சாரி எடுக்கும்போது ஒரு சாரி நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன், கடைசி ஆபத்துக்கு பாவம் இல்லாமல் இந்த சாரி தான் இன்றைக்கி அமைஞ்சிச்சு. ஸோ இதை பிளவுஸ் வாங்கிட்டு வரும்போது நைட்டு ஒரு 9 மணி இருக்குன்னு என்ன பேரு நாங்க சொல்றோம். ஹரிபிரியா சடனா செலக்ட் பண்ண பேர் தான் எங்க ஜெய். இப்ப வரைக்கும் ஒரு பேர் கூட நல்ல பேரை சொல்லல, நான் தான் ரெண்டு பேர் சொன்னேன். நினைக்கிறேன் நல்லாதான் இருக்கு. கோயிலுக்கு வந்தாச்சு, பேர் வச்சுட்டு அப்படியும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. என்ன பேரு கடைசியாக ஒரு பேரை செலக்ட் பண்ணியாச்சு. அது சொல்லுன்னா உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, நல்லா தான் இருக்குன்னு. தமிழ் பேர் இல்லை ஏன் மீனா, அந்த சந்தேகம் உனக்கு? இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நாங்கள் விளாண் வந்ததுனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதே வேகத்தில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அர்ச்சனைக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா போகலாம். நாங்கள் போகலாம். பூ போடவா? பூ போட்டு கீழே ஒரு போடு, நேரா போடணும், கோணச்சு போடணும், போடுங்க. ஏமா அங்க வச்சு எப்படிமா போடுறது? நானே ஏய் இப்படி போட கூடாது, இங்க போய் போடுங்க. நான் எழுதுறேன். நிறை மகிழ் ஜஸ்வின் நிறை மகிழ் ஜஸ்வின் காது சூப்பர். நீ வா, நீ சொல்லுவா. வெரி குட். அர்த்தம் சொல்லுமா? குறையில்லாத மகிழ்ச்சியுடையவன் அப்படின்னு.
ஜஸ்மின் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஜெயகதீஸ் அப்படின்ற பேர் வந்து, ஸோ அவங்க சின்னப்பா வந்து ஜெயில பேர் வேணும் அப்படின்னு அந்த பேர் வேணுமே அப்படின்றதுக்காக நிறைய வந்து பின்னாடி ஜஸ்வினுக்கு மீனிங் இருக்காம்ல, நீ ஒரு குட்டி மைனரு சாரி மச்சான், கரெக்டா இருக்கு தம்பி. சரி அப்ப சரி மீனா தம்பிக்கு இங்க டைட்டா இருக்க மாதிரி இருக்கு மீனா, தான் போட்டாச்சா? காருக்கு மாலை போட்டாச்சு, கிளம்பல நம்ம. அவன் தான் ரொம்ப பசியில இருக்கா, விட்ட என்னடா பாட படுத்துறீங்க, வாங்கடா வீட்டுக்கு போலான்ட்டு. போலாமா? என்னடா பேர் வச்சிருக்கீங்க என்னைய அப்படின்னு சொல்லி அடிக்க போறேன் நம்மள. அதைத்தான் வந்து கேட்டு நம்மள அடிக்க போறேன், என்னடா பேர் வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு பேர் இல்லாம ஒன்பது பேர் வச்சிருக்கீங்க வாய்க்குலயே நுழையாம அப்படின்னு. ஓகே தம்பிக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆமா என்ன 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 அழுவோமா, இல்லை இப்படியே படுத்திருப்போமா, இல்லை கொஞ்ச நேரம் இப்படியே தூங்குவோமா, பல யோசனை உள்ளே ஓடிட்டுருக்கு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக தம்பிக்கு பேர் வச்சாச்சு, சிம்பிளாக தான் பண்ணணும்னு யோசித்தான், அதே மாதிரி சிம்பிளாகவே வச்சாச்சு. எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து தம்பிக்கு அவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு தோணலை, அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து தம்பிக்கு வைக்கும் போது கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை சிம்பிளாக வச்சாச்சு. ஏன்னா இப்போ சின்ன குழந்தையா இருக்கானா, இப்போவே கிராண்டாக வச்சா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அவனுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா தாங்க மாட்டான்ல, அதனால தான் சிம்பிளாக வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்ததுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல். நிறை மகிழ்ன்ற பேர் நான் தான் செலக்ட் பண்ணேன், ஜெஸ்வின்றது அவங்க சித்தப்பா செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்தே நிறை மகிழ் ஜெஸ்வின் வச்சாச்சு. பேர் அவனுக்கு பிடிக்கணும், பெரிய பெரிய பேராக வச்சவங்க தான் பெரிய பெரிய தலைவர்களாக வந்திருக்காங்க. ஸோ அவன் ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். சாரி ஒவ்வொரு வீடியோவும் டிலே டிலேயாக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம், முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர்.